பண்ண கமேஷன் இனி நம்ம பார்க்க போகிறது வாலி பாகம் இது இதுவரைக்கும் பத்து பாகத்தை பக்கத்து மேல ஐ பட்டன் இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சரி இது வரைக்கும் என்ன நடந்துச்சு மோனிஷாவை கூட்டிட்டு வர கவின் மோனிஷாவை தான் கூட்டிட்டு வந்தான் உலகத்துல இருந்து எடுத்துட்டு வந்துட்டான் அதாவது பேரல யூனிவர்ஸ்ல இருந்து இன்னொரு மோனிஷாவை இங்க தூக்கிட்டு வந்துட்டான் இங்க பல விவாதங்கள் ஓடுது அதை நீங்க பாகம் பத்துல பாத்திருப்பீங்க ஆனா எல்லாத்துக்கும் முடிவா ஒரே ஒரு விவாதம் தான் இருந்துச்சு மோனிஷாவை எப்படி காப்பாத்த போறான் கவின் இதுக்கான வழி பிப்த் டைமென்ஷன் தான் கவின் அப்படின்னு சீஃப் சொல்ல வாலி பாகம் பதினொன்று தொடர்கிறது இந்த உலகத்தோட ஐந்தாவது பரிமாணம் அன்பு தான் ஓ முதல் நாள் சொல்ல வந்துட்டல முதல் டைமென்ஷன் நிகழ்ச்சி இரண்டாவது டைமென்ஷன் இடம் மூன்றாவது டைமென்ஷன் உயரம் நான்காவது காலம் இது நாலு மட்டுமே இந்த பூமி அதாவது நம்ம வாழற இந்த பூமியில சாத்தியம் ஆனா அஞ்சாவது பரிமாணம் அதாவது ஃபிஃப்த் டைமென்ஷன் பிளாக் ஹோலில் தான் இருக்கு கவின் நீ மறுபடியும் அந்த பிளாக் ஹோல்குள்ள போயே ஆகணும் ஆனால் இந்த முறை நீ அங்கே இருக்கிற எந்த பக்கத்தையும் தொடக்கூடாது அதுக்கு பதிலா அந்த பக்கங்களை கடந்து நீ உள்ளற போனோம் அப்படி நீ தான் அந்த அதிசயமான பிப்த் டைமென்ஷனை நீ பார்க்க முடியும் அங்க நீ யார் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கியோ அவங்களோட வாழ்க்கையின் பகுதிகள் தனித்தனியா உன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கோ கவின் நீ உண்மையிலே மோனிஷாவை விரும்பி அவளோட வாழ்க்கை பகுதிகளும் அங்க இருக்கும் மேலும் நீ அவளை காப்பாத்தலாம் அப்படின்னு நம்ம சீஃப் மூச்சு விடாம பேச மூச்சு அடைச்சு நின்னா நம்ம கவின் மேலும் ராகவன் சொல்ல மறந்துட்ட கவின் நீ மோனிஷாவை காப்பாத்தி கூட்டிட்டு வரும்போது அப்படியே அந்த இன்னொரு பூமியில இந்தியாவோட அரசியல் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வா அப்படின்னு ராகவன் சொல்ல கண்டிப்பா நான் மோனிஷாவை காப்பாத்திடுவன் சீஃப் மேலும் இந்தியாவோட அரசியல் வரலாற்றையும் பார்த்துட்டு வரேன் சீஃப் அப்படின்னு சொல்ல உரையாடல் முடிந்து

அதாவது மோனிஷாவோட நினைவுகள் எதுவுமே அவன் கண்ணுக்கு முன்னாடி வரவே இல்லை இத கண்ட கவின் அப்போனா மோனிஷா உண்மையே விரும்பலையா என்னோட காதல் உண்மை இல்லையா அப்போ மோனிஷா அவன் எப்படி காப்பாத்துறது இவ்வளவு தூரம் வந்தது வேஸ்டா போச்சு அப்படின்னு அவன் மனசுக்குள்ளாரே அவன் பேசிக்கிட்டான் இதை நினைச்சு அவன் அழுவவும் தொடங்கினான் அவனோட கண்ணீரானது ஒவ்வொரு துளியா கீழே விழ கீழே விழுந்து மறைஞ்சு போது இப்படியே அவன் சிந்தர ஒவ்வொரு கண்ணீரும் கீழே விழுந்து மாயமா மறையுது இது இப்படியே நடக்க திடீர் அவன் முன்னாடி வெளிச்சமா ஒரு உருவம் தோன்றியது அவன் கண்ண மெல்ல திறக்க ஆரம்பித்தான் அங்க அவனுக்கு முன்ன ஒரு நீர் குமியல் உருவத்தில் அடுத்தடுத்து பக்கங்கள் தோன்ற ஆரம்பித்தது அந்த முதல் குமிழியில் ஒரு குழந்தை பிறந்திருக்கும் காட்சி அவன் கண் முன்னே தோன்றியது பின்னாடி அடுத்தடுத்து ஒவ்வொரு காட்சியா ஒவ்வொரு தெரியுது இருக்கிற எல்லா காட்சியும் மோனிஷாவோட ரிலேட் ஆனது அப்படின்னு தெரிஞ்ச நம்ம கவினுக்கு ஆனந்த கண்ணீர் பெருகத் தொடங்கியது ஆம் எனது காதல் உண்மை இந்த பிரபஞ்சமே அதை ஏற்றுக்கொண்டதே அப்படின்னு சந்தோஷப்படுறான் உண்மையை சொல்லணும்னா எத்தனை காதலர்களுக்கு இத மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கும் அவங்களோட காதலியோட சின்ன வயசுல இருந்து இப்ப நிகழ எல்லா சம்பவங்களையும் பாக்கிறதுக்கு பிறகு ஆ நம்ம மோனிஷாவை கண்டுபிடிக்கணும்ல சொல்லிட்டு டைம் டிராவல்ல அவ எங்க போனா அப்படின்னு பாக்க அவ சுபாஷ் சந்திரபோஸ் சம்பந்தப்பட்ட கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுக்கு பதிலா கிபி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஐந்தாவது வருடத்துல தவறுதலா போய் சேர்ந்திருக்கா அதாவது எதிர்காலத்தில் இப்போது மோனிஷா இருக்கிறாள் இத பார்த்த கவினுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு அங்க வானத்தை தொடுற அளவுக்கு கட்டிடங்கள் அமைய அத மோனிஷா பாத்துகிட்டே முன்னாடி போறா அவ முன்னாடி கொஞ்ச தூரம் போக பின்னாடி யாரோ ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கறது அவளுக்கு தெரியுது திரும்பி பார்த்தா அது மனுஷ உருவத்துல இருக்கிற உயிரினமே இல்ல இன்னும் எளிமையா சொல்லுனா அது ஏலியன் மாதிரி இருக்கிற உருவம் மோனிஷா நினைச்சா ஐயோ நாம் ஆபத்தில் சிக்கிக்கொண்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மோனிஷா தன்னோட கையில இருந்த டைம் டிராவல் பேண்டை எடுத்து பட்டனை அமுத்துறா ஆனா அதுக்குள்ளார அவங்க பக்கத்துல இருந்த ஏலியனோட கையில இருந்த அதிர்வலை மோனிஷாவின் கையில இருந்த டைம் டிராவல் பேண்டை அருகில் இருந்த கல்லில் மேல் தூக்கி போட்டது அந்த டைம் டிராவல் பேண்டானது தானாவே கல்லப்பட்டு ஆனாக டைம் டிராவல் பேண்ட் அங்கிருந்து மறையப்பட்டது இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் உங்களுக்கே தெரிய வேணா அந்த ஏலியன் மோனிஷாவை கைது செஞ்சு அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க மேலும் அங்க இருக்கிற சிறையிலையும் அடைச்சாங்க அங்க இருந்த ஒரு ஏலியன் இரு அவளை சோதனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ல கவின் ஆஹா நம்ம மோனிஷாவை எப்படியாவது காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பபுள் குள்ளர போறான் அங்க அந்த பபிள் அவன் தோட கவின் இப்ப இந்த இடத்துக்கு வந்துட்டான் அதாவது கிபி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் வருடம் கவின் இந்த இடத்துக்கு வந்த உடனே அங்கிருந்த காட்சிகள் அவனை பிரமிக்க வைத்தது மேலும் வானத்துல ஏதோ ஒண்ணு உருண்டையா இங்கேயும் நகர்றது கவினுக்கு ஒண்ணுமே புரியாம ஆச்சரியத்துல தென்னறி போய் நின்றான் அவன் இத பாத்துட்டே இருக்க அந்த உருண்டையான விமானமோ கவின் மீது நின்று கொண்டது அவன் மேல ஒரு நீல கலர் ஒலியோட அவனை உள்ளார எடுத்துட்டு போக அந்த விமானம் தயாரா இருந்துச்சு ஆனால் கவினுக்குள்ள இருந்த வாலியோட சக்தி இதுக்கு அனுமதியே தரல அந்த விமானமானது கவினை இழுக்க முடியல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது அபாய ஒளியை எழுப்புச்சு அது அந்த நகரம் ஃபுல்லாவே எதிரொலித்து கொண்டிருந்தது இந்த ஒளியை கேட்ட உடனே பல விமானங்கள் அவன் முன்னாடி வந்து நின்னுச்சு அதுல கீழே இறங்கிய ஏலியன்கள் அவங்க கையில வித்தியாசமான ஆயுதங்களோட கவினை சுற்றி வளைச்சிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கும் மறுபடியும் மோனிஷா போல கவினையும் அந்த விமானத்துல ஏத்திக்கிட்டாங்க ஆனா அவங்க போன இடம் பூமிக்கு கீழே இருக்கிற பாதாள உலகம் அந்த இடம் ராணுவ தலைமையகம் அந்த விமானத்துல இருந்த ஏலியன்கள் அவங்களோட தலைமை ஏலியன்களை பார்த்து கவினை அவங்க முன்னாடி நிப்பாட்டினாங்க அந்த ஏலியன்கள் ஏதோ கவினை நோக்கி பேச அந்த மொழியோ கவினுக்கு ஏலியன் உங்களுக்கு என்ன இங்க வாழ்ந்த எங்களோட மனுஷங்களா இப்படி கவின் பேச இந்த குரலை அங்க இருந்த ஏலியன்கள் பதிவு செய்து கொண்டது அத அவங்களுக்கு புரியிற மொழியில மாற்றி ஒரு திரையில காட்டியது கவினோட வார்த்தைகளை கேட்ட மத்த ஏலியன்கள் ஒன்றோடு ஒன்று பார்த்து கொண்டது மேலோ கவின் கதை தொடங்கினான் நான் 2019 ல இருந்து வரேன் டைம் டிராவல் பண்ணி இங்க வந்தேன் சொல்லுங்க எங்க மனுஷங்களெல்லாம் நீங்க என்னடா பண்ணீங்க எல்லாரையும் கொண்டிட்டீங்களா அப்படின்னு கவின் கேக்க இத கேட்ட தலைமை ஏலியன் கோபம் அடைந்து கவின் மேல தன்னோட கையில இருந்த ஆயுதத்தை வச்சு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது ஆனா நம்ம கவின் குளர தான் வாளி இருக்காருல்ல அதனால கவினுக்கு ஒண்ணுமே ஆல இதை பார்த்த அந்த ஏலியன்கள் வியந்தே போறாங்க இதை பார்த்துட்டு உன்னும் மேலே கோபம் ஏற ஏலியன் பேசத் தொடங்கியது அவங்களோட மொழியை தமிழ்ல அந்த திரை காண்பித்தது அத படிக்க ஆரம்பிக்கிறான் கவின் அதுல நாங்கள் ஏலியன்ஸ் என உன்னால் எப்படி எங்கள் எதிரே உச்சரிக்க முடிகிறது இந்த பூமியின் பழைய வரலாற்று பக்கங்கள் இருந்து வந்த நீ முதலில் உண்மையை தெரிந்து கொள் உன் கண் முன்னே நின்று கொண்டிருக்கும் நாங்கள் தான் இந்த யுகத்திற்கான மனிதர்கள் ஆம் நாங்கள் தான் உங்களது எதிர்கால மனிதர்கள் உங்களது வழித்தோன்றல் தான் நாங்கள் இத படிச்சு முடிச்சிட்டு கவின் அங்க இருந்த எல்லாரையும் பார்க்க முடித்தான் கண்ணுக்கு தான் இருந்தாங்க ரொம்பவே குழம்பி போனான் கவின் தான் எங்களோட எதிர்கால மனிதர்களா ஆனா இத எப்படி நம்புறது நீங்க மனுஷ உருவத்திலே இல்லையே அப்படின்னு கவின் கேக்க நாங்க இந்த உருவத்துல இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான் அதாவது உன்னை போல இருக்கிற மனிதர்கள் தான் நீங்க வசதியா வாழணும்னு உங்களோட எதிர்கால சந்ததிகளை பற்றி யோசிக்காம முடிவெடுத்ததுனால தான் எங்களுக்கு என்ன அநியாயமா இருக்கு ஆமா நீங்கதான் இந்த உலகத்தோட ஆபத்தான உயிரினம் உங்களுக்கு உங்களோட கடந்த காலம் மட்டும் தானே தெரியும் எங்களுக்கு உங்களோட கடந்த காலமும் தெரியும் எதிர்காலமும் தெரியும் சொல்றேன் சொல்லிட்டு அந்த ஏலியன் மனிதன் உங்க எல்லாருக்குமே இரண்டாவது உலக போர்ல ஜப்பான் மேல அமெரிக்கா அணுகுண்டு வீசியது உங்களுக்கு தெரியும் அதனால ஏற்பட்ட தாக்கங்களையும் நீங்க உணர்ந்திருப்பீங்க பல மனிதர்கள் இறந்தாங்க சில மனிதர்கள் ஊனமாக இருந்தார்கள் ஆனா இது அவங்களோட முடியலை அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் கூட ஊனமாக தான் பிறந்தாங்க இது அந்த ஒரு நாளோட விபத்து மட்டும்தான் ஆனா இதே மாதிரி இந்த உலகம் முழுவதும் நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா உங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியலல்ல அதோட விளைவு தான் நாங்க இந்த உருவம் உங்க டூ தௌசண்ட் நைன்டீன் காலத்துல குளோபல் வார்மிங் உலக வெப்பமாகுதல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல அதை அத மட்டும் நீங்க தெளிவா உணர்ந்திருந்தா நாங்கள் இப்படி ஏலியனா சுத்தவே தேவையில்லையே எது குளோபல் வார்மிங் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்றீங்களா ஆமா குளோபல் வார்மிங் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் உங்களோட தினசரி காலையிலேருந்து இரவு வரைக்கும் சூரியனோட ஒளி பூமியில விழுந்துட்டே தான் இருக்கும் இது எல்லாமே குறுகிய அலை கொண்ட ஒளிக்கதிர்கள் இப்படி தொடர்ந்து சூரிய கதிர்கள் பூமியில விழ பகல் முழுக்க வெப்பமாவே இருக்கும் இரவு நேரத்துல அந்த வெப்ப கதிர்கள் பூமியிலேருந்து வெளியே போகும் தான் இரவுல குளிர்ச்சியா இருக்கு இதுதான் உங்க காலத்துல இருந்த பூமியின் வழக்கம் ஆனா கிபி இரண்டாயிரத்திலிருந்து இரண்டாயிரத்தி நூறு வரைக்கும் நீங்க உபயோகப்படுத்திய இயந்திரங்கள்னால வரப்பட்ட கார்பன் டை டைஆக்சைட் அப்படிங்கிற ஓசான் படத்துல அதோட வேலையை செய்ய தடுத்துச்சு இந்த வாயு பூமி முழுக்கவே பரவியது இதனால பூமியோட வெப்பமானது எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமாச்சு இதுதான் நீங்க படிக்கிற குளோபல் வார்மிங் அப்படின்னு அந்த ஏலியன் சொல்லி முடிக்க கவின் தன்னோட தலைய தொங்கு போட்டான் மேலும் அந்த ஏலியன் பேசத் தொடங்கியது கிபி ரெண்டாயிரத்தி நூறு வரைக்கும் இந்த நிலைமை இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா போச்சு இந்த ஓசோன் படலம் சூரியனோட புற ஊதா கதிரலைகள் இந்த பூமியை எக்கச்சக்கமா தாக்க ஆரம்பிச்சது இதனால மனிதர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்துச்சு மேலும் மனிதர்களோட உருவத்துல பல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சது இன்னும் எளிமையா சொல்லணும்னா விலங்குலேந்து வந்த மனிதன மறுபடியும் விலங்கா மாத்திட்டீங்கன்னு சொல்லலாம் இது மட்டுமா இந்த வெப்பத்தால பூமியோட தென் துருவத்திலையும் வட துருவத்திலையும் கூட இருந்த பனிமலைகள் சரிய தொடங்கியது இதனால உலகத்தோட கடல் நீர் நூறு மீட்டர் அதிகமானது இந்த இயற்கை பேரழிவு முன்னாடியே கணிக்க கூடிய ஐந்தறிவு வரைக்கும் இருக்கிற விலங்குகள் இதனாலதான் அந்த விலங்குகள் எல்லாமே மனிதர்கள் வாழ்கிற இடத்துக்கு வந்துச்சு ஆனா உங்களை மாதிரி மனிதர்களால அதை புரிஞ்சுக்க முடியாம அத சுட்டு கொன்னிங்க இத மாதிரி உலக நாடுகள்ல இருக்கிற எல்லா இடத்திலையும் நடக்க ஆரம்பிச்சது மேலும் ஒன்னு ஒண்ணு சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தோட மிகப்பெரிய பேரழிவு கிபி ரெண்டாயிரத்தி இருநூறுல நடந்தது ஒரு நாள் ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியா கண்டமும் கூடவே நியூசிலாந்து அப்படிங்கிற நாடும் அங்க நடக்கப்பட்ட சீற்றங்களால அண்டார்டிக் பெருங்கடல்ல சிக்கி மூழ்கியது இதனால கோடிக்கணக்கான மக்கள் அழிஞ்சே போனாங்க இது அதோட முடிஞ்சிருந்தா கூட சந்தோஷமா இருந்திருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் ஐரோப்பால இருந்த ஆல்ப்ஸ் பனிமலை தொடர் இத மாதிரியே அழிந்தது மேலும் தொடர்ந்து அது சுத்தி இருக்கிற பல நாடுகள் அழிஞ்சது கிட்டத்தட்ட உலக மக்கள் தொகையில சுமார் முப்பது சதவீதம் இறந்து போனாங்க இதனால அங்க இருக்கிற மத்த மக்களுக்கும் நம்ம நாடு எப்போ அழிய போகுது அப்படிங்கிற கவலையோட தான் தெரிஞ்சுட்டு இருந்தாங்க இது கூடவே இன்னும் குளோபல் வார்மிங் அதிகமாகதா இருந்துச்சு மேலும் மக்களோட தலைமுடி உதிரத் தொடங்கியது அப்புறம் அவங்களோட பிசிக்கல் அபியரன்ஸ் அதாவது தோள்கள் மெலிவடைந்தது உருவ அமைப்பில் மிகப்பெரிய மாற்றம் நடந்தது கடைசியில கிபி ரெண்டாயிரத்தி முன்னூறுல மனித உடம்பை இழந்து ஏலியனாக உருவெடுத்தார்கள் கிபி ரெண்டாயிரத்தி முன்னூறுக்கு அப்புறம் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஏலியனாதான் பொறக்கவே ஆரம்பிச்சது இதை எப்படியாவது சரி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் பல ஆராய்ச்சிகள் செய்தாங்க ஆனா எல்லாமே ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரே ஒரு ரிசல்ட்டை தான் கொடுத்துச்சு ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கிற சில பகுதிகளை தவிர மீதி எல்லா இடமுமே கடல் விழுங்கியது கிட்டத்தட்ட உலகத்தோட எண்பது சதவீத மக்கள் கிபி ரெண்டாயிரத்தி ஐநூறுல இறந்து போனாங்க பிறகு வந்துச்சு ஒரே கண்டம் ஒரே ஒரு பெருங்கடல் அப்படிங்கிற கொள்கை அந்த கண்டத்தில் இருக்கிறவங்க தான் இந்த மனிதர்கள் அதாவது எங்களை மாதிரி ஏழு என் மனிதர்கள் நீங்கள் எங்களுக்கு என்ன பரிசு தெரியுமா தந்தீங்க இப்போ எங்களோடய ஆயுட்காலம் வெறும் முப்பதே முப்பது வருஷம்தான் இப்போ கிபி ரெண்டாயிரத்தி தொண்ணூறில் நாங்கள் என்னென்னமோ டெக்னாலஜி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ஆனால் இந்த சீற்றத்தை எங்களால மாத்தவே முடியல இத சொல்லலாம் தான் டைம் டிராவல் பண்ணி உங்க காலத்துக்கு வந்தோம் ஆனா எதிர்காலத்திலேருந்து வந்த எங்களை ஏதோ ஏலியன்னு சொல்லிட்டு எங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க உங்கள மாதிரி மனிதர்கள் ஏன் பல பேரை கொன்று குவித்தார்கள் இப்ப புரியுதா நீங்க எப்படிப்பட்ட தவறு செஞ்சிருக்கீங்கன்னு அப்படின்னு அந்த ஏலியன் கேக்க இத கேட்ட கவின் எங்களை மன்னிச்சிருங்க அங்க தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல ம் சரி உங்களோட காலத்திலேருந்து வந்த பெண் அதான் அந்த மோனிஷா எங்களுக்கு தேவையில்ல நீங்க அவளை கூட்டிட்டு போலாம் அவளை கைது பண்ணா உங்க காலத்தில இருந்து புரிய சொல்லி தான் அவளை கைது பண்ணோம் இருக்கிற மனிதர்கள் அதாவது காலத்துல இருக்க மனிதர்களுக்கு புரிய வைங்க அப்படின்னு அந்த ஏலியன் சொல்ல சில ஏலியன்கள் மோனிஷாவை அங்க வந்து நிப்பாட்டினாங்க கவினை பார்த்த உடனே மோனிஷாவுக்கு சந்தோஷத்துல அழுகியே வந்துருச்சு ஓடி வந்து கவினை கட்டி கவினுக்கோ பல தடைகளை தாண்டி மோனிஷாவை பார்த்ததுல மிகப்பெரிய சந்தோஷம் ரெண்டு பேருமே நாங்க கேட்டு டைம் டிராவல் பண்ணிட்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து நிற்கிறாங்க அதாவது ஹோல் வழியா ராகவனின் ஆய்வகத்தில் அங்க ரெண்டு பேருமே ராகவன் கிட்ட வர கவின நினைச்சு ராகவன் முதல் முறையா பெருமைப்படுறாரு டேமாச்சா கலக்கிட்டடா

இந்த தடவை பப்ளையும் டைம் டிராவல் பண்ணி கூட்டிகிட்டு போ உனக்கு துணையா இருக்கும் அப்படின்னு சொல்ல பப்ளூ இத பாதி கேட்டுட்டு ஆமா மச்சான் எது நானா சீஃப் என்னென்னா பழி வாங்குறீங்களா இவங்க போய் திரும்பி வரவே உயிர் போயிட்டு உயிர் வருது இதுல நானா

என்ன பாருங்க நானும் டைம் டிராவல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலி பாகம் பதினொன்றை முடித்து வைத்தான் நன்றி